ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஸா சாஸ் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பூண்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நாலு தக்காளியை பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதோடய தோலை நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. நல்லா ஆற வச்சுட்டே ரிமூவ் பண்ணுங்கள், சூடோடு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அந்த பூண்டு வெட்டி வச்சுருக்கதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்பைஸியான பீஸாஸும் ஸ்வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இனி எங்கள் சேனலோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஆல்வேஸ் பி ஹாப்பி.